சகோதர சகலவும் நீரே, என் பிரார்த்தனை ஏற்று அருள் புரிவாய் பாபா. நாகதேவா இருக்காங்க முன்னாடி, அந்த என்ட்ரன்ஸ்லேயே நாகதேவதை கும்பிட்டோம்னா எல்லா தோஷம் தீர்ந்துடும். அது இங்கே மூணு தலைமுறை கும்பிட்டது, எங்கள் தாத்தா காலத்துலேருந்து கும்பிட்ட நாகதேவது. அதுக்கு விருப்பாடு இங்கே பிள்ளையாரை வந்து நமஸ்காரம் பண்ணி எல்லா குறைகளும் எல்லா விக்கணங்களும் பிள்ளையார் தீர்த்துருவார். அது முடித்த விருப்பாடு நேராக கருப்பு பாபா, இந்தியாவிலேயே இவ்வளோ பாபா ஆசிவரத்தோடு உட்கார்ந்துருக்கிறது பாபா, உலகத்தில் இவ்வளோ பெரிய பாபா எங்கேயுமே இல்லை, துவாரகாமாயி பாபா. பாபா ஒரு காலத்தில் இந்த மாதிரி கருங்கல்ல தான் உட்காந்தார், அந்த கருங்கல்ல பாதத்தை தான் வச்சிருப்பாங்க, இங்கே பாபாவே உட்கார வச்சிருக்காரு, இங்கே துவாரகா தாயாக இங்கே உட்காந்துருக்காரு. சாய் பாபா சாய் பாபா சாய் பாபா தன்னை பொழிந்தாரே பாபா, பேரன்பு தன்னை பொழிந்தாரே பாபா. தேவனடி தாங்கும் முடி ஜோதி ஏற்றும் வேளை தெய்வம் என ஓடி வரும் நாதா, தெய்வம் என ஓடி வரும் நாதா. தந்ததென்ன நீயோ, சரணாகதி
என்றவர்க்கு சத்குருவாய் நீ நின்று அன்பே உன் உலகம் என்றாயோ. வியாதிகளின் வேரழித்து வேதனையை தான் ஒழித்து அருளை அள்ளி தந்ததென்ன நீயோ. சரணாகதி என்றவர்க்கு சத்குருவாய் நீ நின்று அன்பே உன் உலகம் என்றாயோ. பிச்சை ஏற்றுக்கொண்டு உயிர் பிச்சை போட்டதாயோ நடந்தால் நடை அழகு என்ன செய்யோ. நடந்தால் நடை அழகு என்ன செய்யோ. நடந்தால் நடை அழகு என்ன செய்யோ. அடி என்று வந்த வேளை சாயின் அடி சரணம் அடி என்று வந்த வேளை அன்பு தன்னை பொழிந்தாரே பாபா பேரன்பு தன்னை பொழிந்தாரே பாபா. தேவனடி தாங்கும் முடி ஜோதி ஏற்றும் வேளை தெய்வம் என ஓடி வரும் நாதா தெய்வம் என ஓடி வரும் நாதா. இவர் அலங்காரங்கிறது டெய்லி ரெகுலராக வியாழக்கிழமை வியாழக்கிழமை கல்யாணம் அலங்காரம் பண்ணுவேன். ரொம்ப அழகாக இந்த தோடு மூக்கு தோடு இந்த சென்னை இதெல்லாம் பண்ணிவிட்டு நல்ல ஒரு லேடிஸுக்கு அலங்காரம் பண்ணுற மாதிரி பண்ணுவேன். ஏன்னா இவர் ஒரு தாய் மாதிரியாக தான் நான் இவரை எதிர்பார்க்குறது. அந்த மாதிரி தாய் இவரது வந்து தாய் அவர் வந்து பாட்டி அந்த மாதிரி ஒரு அலங்காரம் தான் இவருக்கு பண்ணுவேன். அதிகமாக சாரி தான் கொடுப்பேன். இந்த சாரி வந்து முதியோர் இல்லத்துக்கு வயசானவங்களுக்கெல்லாம் இதை கட்டி முடிச்ச ஒருபாடு அவங்களுக்கு கொடுக்கறது. அதே போல் பௌர்ணமிக்கு சிவரூபத்தில் இருப்பார் இவர் சிவ அலங்காரம். அப்புறம் சாதாரண நைட்டில் சாதாரண உத்தராட்சம் போட்டு உத்தராச சாதாரண அலங்காரம் இந்த மாதிரி தான். அலங்கார பெரியர் ஒரு ஒரு நாளைக்கு அதிகமாக எனக்கு சிம்பிளாக உட்கார்றதுக்கு எனக்கு ஆசை கிடையாது. இவர் இந்த மாதிரி அலங்காரம் பண்ணுறதுக்கு தான் ஆசைப்பட்டிருக்கேன். தேவா ஓ பாபா நிலை மாறி நீவா
உனை காணாத கண்களும் எதற்கு, நீ இல்லாத உயிர் உடல் எதற்கு. உனை காணாத கண்களும் எதற்கு, நீ இல்லாத உயிர் உடல் எதற்கு. மரணம் இது இல்லை யோக நித்திரையே, மரணம் இது இல்லை யோக நித்திரையே. மலர் நாடாவும் மௌனம் எதற்கு, பதில் தர நீவா குருதேவா. ஓ சாய் கண் பாரு தேவா, ஓ பாபா நிலை மாறி நீவா. பக்தர்கள் வேதனை அது புரியாதா, அழுக்குரல் உந்தன் மனமறியாதா. பாபா பக்தர்கள் வேதனை அது புரியாதா, அழுக்குரல் உந்தன் மனமறியாதா. உயிர்தான் உருகவே துடிக்கிறோமையா, உயிர்தான் உருகவே துடிக்கிறோமையா. ஏன் இன்னும் பதில் இல்லை இது முறைதானா, அருளும் சுவாமி நீதானா. ஓ சாய் கண் பாரு தேவா, ஓ பாபா நிலை மாறி நீவா. திருவடியே புவி காப்பாயே மால் திருவடியே, மரணம் உனக்குண்டா. ஓ சாய் கண் பாரு தேவா, ஓ பாபா நிலை மாறி நீவா. ஓ சாய் கண் பாரு தேவா, ஓ பாபா நிலை மாறி நீவா. புவி காப்பாயே மால் திருவடியே, புவி காப்பாயே மால் திருவடியே, மரணம் உனக்குண்டா. ஓ சாய் கண் பாரு தேவா, ஓ பாபா நிலை மாறி நீவா. உன்னை காணாத கண்களும் எதற்கு, நீ இல்லாத உயிர் உடல் எதற்கு. உன்னை காணாத கண்களும் எதற்கு, நீ இல்லாத
உயிர் உடல் எதற்கு மரணம் இது இல்லை யோக நித்திரையே மரணம் இது இல்லை யோக நித்திரையே மலர்நாதா உன் மௌனம் எதற்கு பதில் தர நீவா குருதேவா ஓ சாய் கண் பாரு தேவா ஓ பாபா நிலை மாறி நீவா வர்றவங்களுக்கெல்லாம் செல்வம் நோயில்லாத வாழ்க்கை கிடைக்கிறவங்களுக்காக தான் பாபாக்கு மெயினாக செல்வம் இல்லாட்டினா யாருமே மதிக்க மாட்டாங்க. அதனால இந்த பாபா வர பக்தர்களுக்கெல்லாம் மெயினாக செல்வத்தை கொடுங்க, நோயில்லாத வாழ்க்கை கொடுங்க. செல்வம் இருந்தாலே எல்லா பிரச்சனைகளும் இந்த உலகத்தில் தீர்ந்துடும். அதுக்காக தான் இந்த பாபா வந்து இந்த பாபாவோட நேமு சீரடி செல்வ சாய் நம்ம சோழிங்கலூர் மேடவாக்கம் போகிற சாலையில் பாபா அருள் கொண்டு சின்ன குட்டிசாயி பாபா சீரடி குட்டிசாயி பாபாவாக உட்கார்ந்துருக்காரு. பரவ பக்தரங்களுக்கெல்லாம் அவங்கவுங்க என்னென்ன கேட்குறாங்களோ அனைத்ததும் அவரங்கெல்லாம் வந்து என்கிட்ட சொல்கிறாங்க, பாபா நான் வேண்டதெல்லாம் எனக்கு கிடைக்கிது, குழந்தைலாம் அவங்க குழந்தை பாக்கியம் கிடைக்கிது, கல்யாணம் அவங்க கல்யாணம் கிடைக்குது. பாபா பக்தர்கள் வேதனை அது புரியாத அழுக்குரல் உந்தன் மனமறியாத உயிர்தான் உருகவே துடிக்கிறோமையா உயிர்தான் உருகவே துடிக்கிறோமையா ஏன் இன்னும் பதில் இல்லை இது முறைதானா அருளும் சுவாமி நீதானா ஓ சாய் கண் பாரு தேவா ஓ பாபா நிலை மாறி நீவா திருவடியே புவிக்காப்பாயே மால் திருவடியே மரணம் உனக்குண்டா ஓ சாய் கண் பாரு தேவா ஓ பாபா நிலை மாறி நீவா அக்கனியில் விறகு வாங்கி போடுங்க, உங்கள் கருமங்களை எரிச்சு நோய் தீர்த்துருவார். அதே மாதிரி அவங்க மனசார விறகு வாங்கி போடுவாங்க. அந்த அக்கனிக்கு விறகு வாங்கி போகல அவங்க கரும வினைகள்லாம் எரியுது. அந்த ஒரு பவர் பாபா கொடுக்குறாரு. பாபா 60 வருஷம் அந்த அக்னியிலே உட்காந்து பாபா எல்லா நோய்க்கும் இந்த விபூதி கொடுத்தார். உதிங்கிறது சீரடியில் உதி எல்லாருக்கும் கொடுப்பாரு. அந்த உதிக்கு அவ்வளவு பவர் இருக்குது. பாபா எந்த கோயிலில் இருந்தாலும் பாபா அந்த அக்னி இருக்கிற இடத்துல தான் பாபா இருப்பார். சாதாரண அக்னி இருந்தால் தான் அந்த இடத்துல பாபாவுக்கு பவர். 60 வருஷம் பாபா அக்னியிலேயே உட்கார்ந்து எல்லா பக்தர்களுக்கும் அருள் வணங்கினார்.
சாயி திவ்ய ரூபம் சாயி திவ்ய ரூபம் சாயி திவ்ய ரூபம் ஞான சாந்தி தீபம் சாயி புண்ணிய நாமம் நாளும் சொல்ல க்ஷேமம் சாயி திவ்ய ரூபம் சாயி திவ்ய ரூபம் ஞான சாந்தி தீபம் சாயி புண்ணிய நாமம் நாளும் சொல்ல க்ஷேமம் சாயி திவ்ய ரூபம் சாயி திவ்ய ரூபம் மகாளி போகிற ரோட்டில் ஜென்சலில் வந்து ஜென்சல்லேருந்து நம்ம மேடவாக்கம் சாலை மேடவாக்கம் போகிற சாலையில் நேராக முகமது சது காலேஜ் நேராக ஆப்போசிட்டில் சோழிங்கலூர் வில்லேஜில் தான் இருக்கார் இவர்